நெல்லை சிந்துபூந்துரையில் சேவா பாரதி சார்பில் பொதுமக்கள் 100 பேருக்கு கபசுர குடிநீர் பொடியை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி தச்சை மண்டல தலைவர் கார்த்திகேயன், சக்தி நாராயணன், வள்ளிநாயகம், இந்து ஆலய பாதுகாப்பு மாநில செயற்குழு உறுப்பினர் குணதுரை, கிருஷ்ணன் மற்றும் சமூக ஆர்வலர் டெலிராஜா, சேவா பாரதி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் பொடியை வழங்கினர். மேலும் ஊரடங்கின் போது பிஜேபியின் தச்சை மண்டல தலைவர் கார்த்திகேயன் ஆதரவற்றோருக்கு உணவு நிவாரணப் பொருட்கள் மற்றும் கபசுர குடிநீரையும் வழங்கினார். இவரது சேவையை பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேவா பாரதி சங்கத்திலிருந்து ஒரு 100 பேருக்கு கபசுர குடிநீர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லாக்டவுன் டயத்தில் நிறைய நல்ல விஷயங்களை அந்த சங்கம் மூலமாக செஞ்சுட்டு வராங்க. ஒரு தன்னார்வலர்களாக அதாவது இந்த பகுதியில் அதாவது ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு மற்றும் அந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு உணவு வழங்குறது இது ஒரு 4 மாதமாக இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க. அதாவது கார்த்திகேயன் சார், சார் நம்ம வள்ளிநாயகம் சார் மற்றும் அவங்க எல்லாமே இந்த இதை வந்து ஒரு சிந்துபுத்திர பகுதியில் இதை நல்ல ஒரு முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களையும் இதை அழைச்சிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. அது இதை போகிற சமூக சேவைகளை எல்லாருமே இதை வந்து முன்னெடுத்து செய்யணும். ஒரு நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிடணும். இந்த மக்களுக்கு அதாவது நம்மளால் முடிஞ்சது அதாவது நம்மகிட்ட இல்லாட்டாலும் அவங்களுக்கு வந்து செய்யணுங்கிற மனப்பான்மையை நம்ம மக்கள் வந்து கற்றுக்கிடணுங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சமூக ஆர்வலர் டெலிராஜா. இப்போ கடந்த 5 மாதங்களாக உலகம் முழுவதும் நம்முடைய கொரோனா வந்து மக்களை மிக அளவு பாதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு இது வரைக்கும் உலகத்தில் மருந்து கண்டுபிடிக்கலை. இப்போ தான் மருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவிலையும் நம்ம கைவிட்டு அதுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்து மருந்து தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காரு. ஆனால் ஏற்கனவே நம்ம நாட்டில் வந்து ஹோமியோபதி மருந்து சித்தா மருந்து எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அந்த கொரோனா பாதிச்சது நம்ம கட்டாயம் தப்பிக்கலாம். அதுக்காக நம்ம ஹோமியோபதி மருந்தும் சித்தாவில் கபசுர குடிநீர் மருந்து நம்ம சேவா பாரதி மூலமாக மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வழங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சேவா பாரதி மூலமாக வழங்கிட்டு இருக்கோம். சிந்துபுந்தரிலையும் நம்ம தம்பி கார்த்திகேயன் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த கோவிட் டயத்தில் பணியை 5 மாதங்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உணவு கொடுத்து அப்புறம் ஆதரவற்றவர்களுக்கு அரிசி பருப்பு வகைகள் காய்கறி எல்லாம் அவங்க நிறைய பிரி செஞ்சிட்ருக்காங்க. அந்த நல்ல எண்ணத்துக்கு நாங்கள் சேவா பாரதி மூலமாகவும் சிந்துபுந்தரை பொதுமக்கள் சார்பாகவும் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தொடர்ந்து இந்த சேவை செய்து வருவதற்கு ஆண்டவன் நீண்ட ஆயிலும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இன்றைக்கி இந்த கபசுர குடிநீர் இந்த சிந்துபுந்தரியில் பாக்கெட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். 100 பாக்கெட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அதில் அந்த குணத்துறையா பத்தர் பேர் குணத்துறையா கிருஷ்ணன் எல்லாரும் சேர்ந்து அந்த குழாவில் பங்குக்கிட்டாங்க. இந்த கபசுர குடிநீரை நீங்கள் தண்ணியில் ஒரு தம்ளர் தண்ணியை சுட வச்சு அதை அரை தம்ளராக ஒரு தம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு அரை தம்ளராக வத்த நம்பரை குடித்தீங்கன்னா இந்த 3 நாளைக்கு தொடர்ந்து குடிங்க. இந்த நோயிலேருந்து நீ கட்டாயம் விடுபடலாம். நம்முடைய அரசாங்கம் வந்து ரொம்ப மக்கள் பாதுகாப்பாக நிறைய சேவை செஞ்சிட்ருக்காங்க. அதை கடைப்பிடிங்க. முகக்கவசம் அணியணும். அப்புறம் வெளியே போங்க. வெளியே போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே கைகாலை சுத்தம் பண்ணிவிட்டு சோப் போட்டு நல்லா சுத்தமாக கை கழுவணும். குறைஞ்சதே ஒரு நாளைக்கு 10 தடவையில் 15 தடவையும் கையை சுத்தமாக கழுவணும். சமூக இடைவெளி விட்டு எல்லாருக்கும் பாதுகாப்பு என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.